Manny Maran. He is an enthusiastic learner and a talent student. He completes all the works in a timely manner. Soft-spoken, calm and obedient. His soft nature and involvement in academics Horace plus points. He's spending his leisure time to create animation and computer. Now we will see his performance. விருட்சம் தொலைக்காட்சியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி இந்திய கால சுவடுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் பி மணிமாறன், 7ஆம் வகுப்பு, ஜிஎஸ்எல்வி 1ஆம் பிரிவு, விருட்சம் பன்னாட்டு பப்ளிக் பள்ளி. வரலாற்றின் ஒவ்வொரு பக்கங்களிலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள், அதிர்ச்சி ஊட்டும் சம்பவங்கள், ஆச்சரியப்படத்தக்க கண்டுபிடிப்புகள் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு ஆண்டுகளில் ஆகஸ்ட் 29ஆம் நாள் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் கண்ணோட்டம் உங்களுக்காக வாருங்கள், பயணிக்கலாம். 708 செப்பு நாணயம் முதலில் ஜப்பானில் பார்க்கப்பட்டது. 1831 மைக்கேல் பாரடே மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்தார். 1869 உலகின் முதலாவது மலையேற்ற பச்சட்ட இரும்பு பாதை வாஷிங்டனில் அமைக்கப்பட்டது. 1885 காட்டிப் டைம்ல உலகின் முதலாவது உள் எரிபொறி விசையந்துக்கான காப்புரிமையை பெற்றார். 1949 சோவியத் ஒன்றியம் தனது ஜோ 1 என அழைக்கப்பட்ட முதலாவது அணுக்கரு ஆயுதத்தை கஜஸ்தானில் சோதித்தது. 1965 ஜெமினி வி விண்கலம் புவிக்கு திரும்பியது. 1982 செயற்கை தனிமம் மெய்ட் வீரியம் அணு எண் 109 முதல் தடவையாக ஜெர்மனியில் தொகுக்கப்பட்டது. பல்வேறு ஆண்டுகளில் ஆகஸ்ட் 29ஆம் நாள் பிறந்த முக்கிய பிரமுகர்கள். 1887 ஜீவராஜ் மேத்தா குஜராத் மாநிலத்தின் முதலாவது முதலமைச்சர் பிறந்த தினம் என்று. 1943 ஆர்தர் பி மெக்டோனால்ட் நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் பிறந்த தினம் என்று. 1958 மைக்கேல் ஜாக்சன் அமெரிக்க பாடகர் மற்றும் நடிகர் பிறந்த தினம் என்று. இன்று நினைவுனா காணும் முக்கிய பிரமுகர். 1604 அமிதா பானு பேகம் முதலாயினும் பேரரசர் உமாயூனின் மனைவி நினைவினால் இன்று. அணு ஆயுத சோதனைக்கு எதிரான சர்வதேச தினம். 2009ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் அன்று ஐநா பொது சபையில் 64வது சந்திப்பானது ஆகஸ்ட் 29ஆம் தேதியை அணு ஆயுத சோதனைக்கு எதிரான சர்வதேச தினமாக அறிவித்தது. தேசிய விளையாட்டுகளின் தினம். இந்தியா முழுவதும் ஆகஸ்ட் 29ஆம் ஆண்டு தேசிய விளையாட்டுகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவின் புகழ்பெற்ற ஹாக்கி வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதை இத்தினம் குறிக்கிறது. தெலுங்கு மொழி தினம். இந்திய குடியரசின் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 29ஆம் தேதியை தெலுங்கு மொழி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் விருட்சம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.